வணக்கம். சிம்புவோட அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படம் சொன்ன டைம் ரிலீஸ் ஆகல. சிம்பு படம் சொன்ன டைம் ரிலீஸ் ஆனாதானே அதிசயம், ஆகலன்னா என்ன அதிசயம் அப்படின்னு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் காலைல 10 மணி ஷோ புக் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால அடிச்சு பிடிச்சி வேற ஒரு ஷோ புக் பண்ணி பாருங்க. அதனால ரிவ்யூ சொல்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. படம் முடிச்சு வெளில வரும்போது ஸ்மைல் சேட்டை நண்பர்கள்லாம் அந்த டீம் இருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு வந்து என்கிட்ட ஒரு சேலஞ்ச் விட்டாங்க. என்னன்னா அவங்க செல்ஃபி ரிவியூல கதை அப்படின்னு சொல்லுவீங்களே, இந்த AAA படத்தோட கதையை கரெக்டாக கோர்வையாக சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் விட்டாங்க. அந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த சேலஞ்சை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் விமர்சனத்தில் பாருங்கள். அன்பானவன் அசராதவன் அடங்காதவன், எஸ் பார்த்தீங்களா, டைட்டில் கரெக்டாக சொல்லிட்டேன். இதோடைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் வந்து சம்மந்தமே இல்லாமல் நாட்டுப்புறப்பாடு சிவாஜியோட கெட்டப்பில் ஒரு தாதா இருக்கார். அவர்கிட்ட அடியாள வேலை செய்கிறவர் தான் சிம்பு. அவர் பேர் தான் மைக்கேல். அவர் மதுரையில் இருக்கிறனால மதுரை மைக்கேல், வேற எங்கேயாவது இருந்தால் அந்த ஊர் மைக்கேல் அப்படின்னு வச்சிருப்பாரு. அவர் வந்து ஒரு பெரிய தாதா. அவர் எப்படின்னா, சரி தாதா சொல்கிறாங்க நம்ம நம்ம நிறைய கொலையெல்லாம் பண்ணுறாரு. இல்லை அது இல்லை, ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒன்று நடக்குது. படம் ஆரம்பிக்கும் போதே வந்து துபாயில் வந்து ஒரு பெரிய மாஃபியா டான் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. யார் இருந்தால் நம்ம கஸ்தூரி. டைரக்டரே ரிவீல் பண்ணல, நான் எப்படி ரிவீல் பண்ண முடியும்? இது வந்து அவுட்லைன், அவுட்லைன் மட்டும் தான் சொல்கிறேன். அந்த டான் வந்து என்ன பண்ணுறாருனா, அங்கே வந்து மகத் இருக்கார். மகத் வந்து எப்படின்னா வேர்ல்டு கெட்டப்பில் இருக்கார். அவர் வந்து ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் சொல்கிறார், மைத் மதுரை மைக்கேல்னு யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன். இருங்க, இது கிடையாது. இப்படி இப்படி குறுகுறு பேசணும் எப்படி கரெக்டாக வரும். இல்ல, அஸ்வின் தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு, இந்த ட்ரெய்லர்லாம் பாத்துருப்பீங்களா. அவர் வந்து ஒரு பெரிய பில்லியனரா மல்டி மில்லியனரா இருக்காரு. அவர் வந்து கல்யாணத்துக்கு திடீர்னு ஒரு பொண்ணு தர்றாரு, ஏன் அப்படின்றது தெரியல. அப்புறம் வந்து அவர் வந்து மதுரை மைக்கேல், சரி ஓகே நான் வந்து என்னுடைய தோழியை நான் ஒத்துக்கிறேன், இந்த படத்தோட கதையை கோர்வையா சொல்ல முடியாது. ஓகே ஓகே வரல, டேரக்டரே வரலங்க, என்ன பண்றது. அவன் இன்னொரு கூட்டத்துல போய் சேர்றவன் கிடையாது, அவனுக்காக கூட்டத்தை உருவாக்குறவன். படம் பார்க்கும்போது மைண்ட் ரொம்ப மந்தமாக இருந்த காரணத்தினாலையும், முக்கியமாக என்னோட மொபைலில் இருந்த கேமும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலையும், நாங்கள் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண விஷயம் இந்த படத்துக்கு எப்படி யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா AAA அப்படின்னு அவங்களே டைட்டில் வச்சுட்டாங்க. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை படம் முழுக்க கொடுத்துருக்காரு இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். த்ரிஷாலானந்தர அளவுக்கு படத்தை எதுவும் இல்லையே அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். பட் சாரி, இந்த படத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியதும் கேட்க வேண்டியதும் நிறைய இருக்குது. வைஜி மகேந்திரனுக்கும் சிம்புக்கும் படத்தில் லிப்லாக் சீன் இருக்குது. என்னது, இல்லை மறைச்சிட்டாங்க, அவ்வளோலாம் நம்மளை குடும்பப்படுத்தலை. ஸோ மிஸ்டர் மகேந்திரன் வைஜி அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர் படத்தில் டபுள் மீனிங் டைலாக் பேசியிருக்காரு. மொட்டை ராஜேந்திரன் லென்ஸ் படத்துக்கான ப்ரீகோல் காட்சிகள்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ இது இப்படி படம் முழுக்க நிறைய XXX இல்லை, AAA இல்லை, அட்லீஸ்ட் ஒரேவாது கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒய் ஏன் கொடுக்கல? தமிழ் சினிமாலே முதல் முறையாக இப்படி ஒரு லவ் ஸ்டோரி. நீ அப்படிப்பட்ட ஆளே இல்லையாப்பா, ரொம்ப அன்பானவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். படத்தில் சிம்புவோட ஓப்பனிங் சீன் செம்ம மாசாக இருக்குது. கண்டிப்பாக சிம்பு ரசிகர்கள் எல்லாருமே சில்லறையை சதற விட்டுருவாங்க. ஆனால் தொடர்ந்து அதே மாதிரி 10 ஓப்பனிங் சீன் வருது. கார்த்தி மாரி படத்தை விடவா? மாரி படத்தை விட அதிகமாக அவ்வளோ ஓப்பனிங் சீன் இருக்குது. எவ்வளோதான் சில்லறையை சதற விட முடியும்னு சொல்லுங்களேன். அதுவும் இல்லாமல் தமன்னாவும் நிறைய சதற விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, தமன்னா சில்லறையை சதற விட்டுருக்காங்க. சூப்பர். தமன்னா பாகுபலியில் வாங்கின மொத்த நல்ல பேரையும் சதற விட்டுருக்காங்க. படம் முழுக்க சுனாமியின் பினாமியேன்ற ரேஞ்சுக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் சிம்புவுக்கு பில்டப் குத்துனே இருக்காங்க. யாரு கொடுக்காத பட்சத்தில் அவர் தனக்கு தானே பில்டப் குத்துறாரு. பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அப்படியே ஸ்லோ மோஷன் நடந்து வராரு. ஸ்ரேயா சரண் எப்போ நல்லா நடிப்பாங்க, எப்போ நடிப்பாங்க, எப்போ அவங்களுக்கு கரெக்டாக தமிழில் லிப்சிங்லாம் வரும்னு தனியாக ஒரு கான்டெஸ்டே ரன் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் யாரும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யுவன் சங்கர் ராஜா அந்த மதுரை மைக்கேல் தீம் மியூசிக்லையும் அங்கங்கே பின்னணி இசையிலும் கவனி வைக்கிறாரு. திரைக்கதைக்கு அடுத்து படத்தில் பயங்கரமாக தடற இன்னொரு விஷயம், மகத் ஸ்கூல் ட்ராமாவில் பசங்க நடிக்க கஷ்டப்படுற மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுற நடிகத்துக்கு பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. படக்குழு மேலே யாரும் சைல்டு லேபர் கேஸ் போடாமல் வரதா நல்லாயிருக்கும். படத்தில் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் சிம்பு சொல்கிற தேவையில்லாத 100 அட்வைஸை தாண்டி இன்னும் நிறைய பாடங்கள் நம்மளுக்கு கிடையுது. தே ஆர் காமெடிக்கு விடிவி கணேஷும் மொட்டராஜேந்திரனும் கோவை சரளாவும் மட்டும் போகாது, சிரிக்க வைக்கிற மாதிரி நல்ல ஸ்கிரிப்டும் தேவை. மியூசிக்கு யுவன் சங்கர் ராஜா மட்டும் போகாது, நல்ல சிச்சுவேஷன்ஸும் அவர்கிட்ட டியூன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நல்ல ரசனையும் தேவை. படத்தோட ஓப்பனிங்க்கும் நடிகர்த்து சிம்பு மட்டும் போறாது, நல்ல திரைக்கதையும் தேவைன்ற மாதிரி நிறைய படங்கள் இந்த படம் மூலமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஜோதிகா ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பெரிய படம் எடுக்கிற டைரக்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட படத்தில் ஹீரோயின்ஸை கொஞ்சம் டிக்னிட்டியோட காமிங்க, ஏன்னா உங்க படம் நிறைய பெரியட கொண்டு போய் சேருது, ஸோ அதனால நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த அட்வைஸ் அவங்க சில ஹீரோயின்ஸ் கிட்டயும் சொல்லலாம், இந்த டிக்னிட்டியோட போர்ட்ரேட் பண்ண ரோல்ஸை தயவு செஞ்சு எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு பயங்கரமா ஆப்ஜெக்டிஃபை பண்ண ரோல்ஸ் எடுத்துக்காதீங்க, நடிக்கவே நடிக்காதீங்க அப்படின்னு இவங்க சொல்லலாம். சொல்லிட்டாங்க, அதுக்காக தானே வந்து ஸ்ரேயா நடிக்கிறதே இல்லை. இல்லை அந்த நடிக்கிறது இல்லை, அவங்க எப்பயுமே நடிக்கிறது இல்லை. இது வந்து வேணாம், இந்த ஸ்கிரிப்டே வேணாம், எனக்கு கதையே வேணாம், இந்த ஸ்பாட்டுக்கே வராம நடிக்காம இருக்கிறது அப்படி, அது அந்த நடிக்காம இருக்கிறது. எவ்வளவு இருந்தாலும் லவ் பண்ணுவேன்.
ரத்தம் முக்கெல்லாம் ரத்தம் வாயெல்லாம் ரத்தம் காதெல்லாம் ரத்தம். கார்த்தி உங்க மைண்ட் வாய்ஸ் வெளில கேக்குது என்ன ரோலிங் சொல்ல மாட்டீங்களா? கட் இங்கே தான். ஓகே டே இங்கே தான் எடிட்டர் ஞாபகம். ஸோ சிம்புவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் காப்பாற்ற முடியாத சுத்தமாக கோர்வே இல்லாத படத்துடைய ஓட்டம், சிரிப்பே வராத முகம் சுளிக்க வைக்கிற காமெடி, ஹீரோ இந்திரன்டா சந்திரன்டா எழுந்துட்டான்டா பல்தேஸ்டாண்டா அவன்டா இவன்டான்னு போகிற கதாபாத்திரங்கள், சம்மந்தமே இல்லாமல் பெண்களை திட்டுற வசனங்கள், கண்மூடித்தனமாக பார்த்தாலும் ரசிக்க முடியாத காட்சிகள் சம்பவங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தீஸ் ஆர் ஆல் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கப் ஆஃப் டீயை கொதி கொதி உங்கள் தள்ள ஊற்றினே இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். அப்போ தேட்டரில் போய் பார்க்கலான்றீங்க? அப்போ கூட பைரசியை ஆதரிக்க மாட்டான் இந்த கார்த்திக். ஐயோ என்னாச்சுமா நாக்கு அடிச்சுக்கிட்டீங்களா? பஞ்சு சிறப்பு சொல்றாங்க அப்படின்னா பாகுபலி மாதிரி தான் அதுவும் நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான்.